ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு .com-இன் மகளிர் மட்டும். இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பியூட்டி டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற பியூட்டி டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு தலைமுடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நெல்லிக்காய் எண்ணெய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 நெல்லிக்காய் எடுத்து, விதை எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதேமாரி 4 செம்பருத்தி இலை எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மூணையும் பயன்படுத்தி நம்ம எப்படி எண்ணெய் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கூடிய தேங்காய் இதில் முதல்ல சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்காய், அதோட கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய செம்பருத்தி இலை எல்லாமே போட்டாச்சு. இப்போது இந்த எண்ணெயை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணணும். இப்போ இந்த எண்ணெயை வந்து அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சூடுபடுத்தலாம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து இது எண்ணெய் நல்லா சூடாகணும். அடுப்பு சிம்மில் வச்சு விட்டுடலாம். இந்த இலையெல்லாமே வந்து நல்லா அப்படியே மூழ்கிற மாதிரி ஒரு கிளறி கிளறி விடுங்க. அப்போ தான் இலையெல்லாமே நல்லா வந்து வேகும். அப்போ தான் அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகும். நெல்லிக்காய், செம்பருத்தி இலை எல்லாமே இப்படி நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு விட்ருங்க. ஒரு 20 மினிட்ஸ் இது வந்து நல்ல எண்ணெய் சூடாகட்டும். நெல்லிக்காய்க்கு முடி அடர்த்தியாக வளர்கிறதுல பெரிய பங்கு உண்டு. ஏன்னா நெல்லிக்காயில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. அதனால் இந்த சத்தெல்லாம் நம்மளோட முடிக்கு கிடைக்கும்போது நம்ம முடி வந்து ரொம்ப நல்லா வளரும். அதனால் நீங்கள் இந்த எண்ணெயை வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். 1 மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இலையெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு எல்லா இது எல்லாமே. அப்போது இதில் உள்ள முழு இதுவும் வந்து இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை ஆற வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு, வடிகட்டிக்கலாம். இந்த ஃபில்டரை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த எண்ணெய் ஃபுல்லாகவே வந்து நல்லா வடியும், இல்லைன்னா அப்படியே இருக்கும். ஒரு ஸ்பூனை வச்சு இதை எப்படி நல்லா அமுக்கி விட்ருங்க. அப்போ தான் இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய எண்ணெயும் அண்டு வந்து செம்பருத்தியில் இருக்கக்கூடிய எண்ணெயும் ஃபுல்லாகவே இந்த இதில் இறங்கிடும். இந்த நெல்லிக்காய், இந்த செம்பருத்தி இலை, இந்த ரெண்டையுமே கூட தலையில் தேய்ச்சிட்டு நல்லா குளிக்கலாம். அதுக்கப்புறமா கூட நீங்கள் வடிகட்டி வச்சுருக்கக்கூட எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.